ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த பிசிஓடி இருக்கிறவங்களும் அது ரெகுலராக எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வந்து பூண்டும் சின்ன வெங்காயமும் அதில் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவு கணக்கு வச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் பிங்க் சால்ட்டு சேர்க்க போகிறேன். ஒயிட் சால்ட்டும் நீங்கள் சேர்க்கலாம், பட் நாங்கள் ரெகுலராக குக்கிங்க்கு வந்து பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ பிங்க் சால்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து நான் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து டைஜஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை விட்டு நான் மூடிட்டு விசில் வைக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி அப்படியே வச்சிடாதீங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு விசில் வச்சுருங்க. இப்போ மூணு விசில் வந்துடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், அந்த முருங்கைக்கீரை பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து தண்ணியில் நல்லா பாயில் ஆகி அப்படியே அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். முருங்கைக்கீரை சூப் வந்து நீங்கள் வந்து 3 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸாக ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை அந்த கோளாறு எல்லாம் சரியாயிடும், உடம்புக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் நீங்கள் டெய்லியும் குடிக்கிறோம் அப்படின்னா நிறைய குடிக்கக்கூடாது. ஒரு சின்ன பவுல் இல்லை ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் டெய்லியும் இந்த சூப் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் சின்ன வெங்காயமும் நம்ம போடுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குக்கரில் இருந்த அந்த மிச்ச தண்ணி அதையும் ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இப்போ கிரைண்ட் பண்ணி இதை வந்து ஃபில்டரில் போட்டு அந்த சாறு மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். இப்போ இதை நான் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரைச்சி ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற அந்த சூப்பு பாருங்கள், அந்த முருங்கைக்கீரை நம்ம போட்ட வெங்காயம் மிளகு எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகி நமக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் இதில் வந்து சூப் கிடச்சிருக்கு. ஸோ இதில் சில பேர் அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் போடுவாங்க, இது வந்து மூலிகை சூப் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதில் கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் எதுவுமே போடாமல் கொஞ்சம் மிளகு உப்பு மட்டும் போட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக குடிக்கலாம். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், சூடாக நமக்கு வேணும் இல்லையா, அதனால் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ இதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்கல. நான் உங்களுக்கு எதெல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சனோ அதை தான் அப்படியே அரைச்சி சூடு பண்ணி இப்போ அதை வந்து குடிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர் சால்ட் எல்லாம் போட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா அதுவும் இதில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். கார்ன் இல்லை பக்கோடா இல்லை ஏதாவது முறுக்கு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் போட்டு இந்த சூப்பை குடிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் இதை நாங்கள் எப்போயோ ஒரு நாள் குடிக்கிறதுனால இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பவுலில் குடிக்கலாம். நீங்கள் டெய்லியும் குடிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை.
ஸோ இதை டெய்லியும் குடிங்க, உங்கள் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், பிசிஓடிலாம் இருந்ததுன்னா க்யூர் ஆகும். அண்ட் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த முருங்கைக்கீரை சூப்பை டெய்லியும் குடிக்கலாம். ஸோ கார்ன் போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.